Dear students, welcome back to Nurses Profile channel. In the video, la, round 2 and round 2A counselling attend pannana illa attend panna koodiya students vandu therinjikka vendiya oru sila mukkiyamaana vishayangal pathi dhaan nama discuss panna porom. Round 2 porutha varaila ungalku vandu seat allot a irukum. Endha college ungalku kedachirukudo andha college la neenga enna seiyano appadina allotment order download panni eduthukittu poi join pannanum. So andha college vandu ungalku pakkathula dhaan irukudu, unga district la dhaan irukudu appadina neenga direct a poi இந்த மாதிரி சீட்ஸ் கிடைச்சிருக்குது அப்படிங்கறத சொல்லி அவங்க என்னென்ன ஃபர்தரா ப்ரொசீஜர் சொல்றாங்களோ, அதாவது எவ்வளவு ஃபீஸ் கொண்டு வர சொல்றாங்களோ, என்னென்ன திங்ஸ் கொண்டு வர சொல்றாங்களோ, என்னென்ன சர்டிபிகேட்ஸ் கொண்டு வர சொல்றாங்களோ, அதெல்லாம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கொண்டு போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்க ரொம்ப தூரத்துல இருக்குது உங்களுக்கு காலேஜ் அப்படின்னா கால் பண்ணி பேசுங்க. பேசிக்கிட்டு நீங்க போகும்போது அவங்க கேட்குற அளவு ஃபீஸ் உங்களால கொண்டு போக முடியாட்டாலும் அட்லீஸ்ட் ஹாஃப் அமௌண்ட் ஃபீஸ் அது கொண்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்குள்ள சர்டிஃபிகேட், உங்களோட போட்டோ, ஆதார் கார்டு அண்ட் நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் என்னெல்லாம் அப்லோட் பண்ணி கொடுத்தீங்களோ அந்த ஒரிஜினல்ஸ் எல்லாமே கொண்டுட்டு போய் தான் நீங்கள் வந்து அட்மிஷன் போடணும். உங்களுக்கு கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது தான் ஹாஸ்டலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நீங்கள் கொண்டு போக வேண்டியது இருக்கும். இப்போ வந்து அட்மிஷனுக்கு தேவையான திங்ஸ் மட்டும் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா போதும். அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் காலேஜ் டு ஒரு கவர்மெண்ட் காலேஜ் உங்களுக்கு ரீ அலாட்மெண்ட் கிடச்சிருக்குது அப்படின்னாலுமே முதல்ல கிடச்ச காலேஜில் இன்ஃபார்ம் பண்ணி அந்த ட்ரான்ஸ்ஃபர் ப்ரொசீஜரை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணணும். கவர்மெண்ட் டு எஸ்எஃப் கிடச்சாலுமே கவர்மெண்ட் காலேஜில் இன்ஃபார்ம் பண்ணி அந்த ட்ரான்ஸ்ஃபர் ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ரவுண்டு 2A கவுன்சிலிங்கை பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்கான லிங்க் வந்து நேற்றே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரவுண்டு 2 அலாட்மெண்ட் ஆர்டரும் அந்த ரவுண்டு 2A கவுன்சிலிங்க்கும் ஒரே லிங்க் தான். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா நீங்கள் வந்து கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. எப்படி கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற டெமோ வீடியோ நம்மளோட சேனலில் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கூட டெமோ வீடியோ தான். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நீங்கள் ஆர்டர் படி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பண்ணணும். நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் உங்களோட கம்யூனிட்டிக்கு என்னென்ன சீட்ஸ் இருக்குதோ அது எல்லாமே உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா டிஸ்பிளே ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் சீட்ஸ் இல்லை, எஸ்எஃப் சீட்ஸ் மட்டும் தான் இருக்குது. என்னென்ன கம்யூனிட்டிக்கு சீட் இருக்குது, ஓசி சீட் உங்களுக்கு என்ன செய்யாது அப்படின்னா டிஸ்பிளே ஆகாது. மொத்தத்தில் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு எலிஜிபிளான எல்லா காலேஜஸும் எல்லா கோர்ஸும் என்ன செய்யும் அப்படின்னா டிஸ்பிளே ஆகும். ஸோ உங்களுக்கு ப்ரையாரிட்டி பேஸ் பண்ணி சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது குறைந்தது ஒரு 50 காலேஜாவது கொடுங்க. அப்போ தான் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா சீட் வந்து அலாட் ஆகும். டோட்டலாக நமக்கு 8000 சம்திங் சீட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து ஒரு 50 காலேஜாவது கொடுங்க. ப்ரையாரிட்டி பேஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு எந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறது மாதிரி சூஸ் பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு ஏதாவது ஒரு காலேஜ் வந்து உங்களுக்கு மைண்டில் இருக்குது அப்படின்னா அந்த காலேஜில் உள்ள கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த காலேஜ் இது எனக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி, இது கிடைக்கலனா செகண்ட், இது கிடைக்கலனா தேர்ட், அந்த மாதிரி ப்ரையாரிட்டி பேஸ் பண்ணி என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கிட்டு ப்ரிவ்யூ காட்டும், நீங்கள் இவ்வளோ காலேஜஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிற ப்ரிவ்யூ காட்டும். அதில் கூட ஏதாவது காலேஜஸ் நீங்கள் வந்து முன்னாடி கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா அப் அண்ட் டவுன் மூமெண்ட் இருக்கும். அதை மூவ் பண்ணி என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஆர்டர் படி உங்களோட காலேஜஸை வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்கக்கூடிய காலேஜ் கோர்ஸ் வந்து உங்களோட ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. அதில் சீட் இல்லை அப்படின்னா ரெண்டாவது என்ன கொடுத்துருக்கிறீங்களோ அதில் வந்து அலாட் பண்ணுவாங்க. ரெண்டாவது கொடுத்துருக்கிறதுலையும் சீட் இல்லை அப்படின்னா மூணாவது கொடுத்துருக்கக்கூடிய காலேஜ் கோர்ஸில் வந்து அலாட் பண்ணுவாங்க. மூணாவதுலேயும் சீட் இல்லை அப்படின்னா நாலாவது கொடுத்துருக்கிறதுல காலேஜ் அண்ட் சீட் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு விருப்பப்படி எது ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் அப்படிங்கிற என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓடிபி இஷ்யூ வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்றீங்க, பட் அந்த ஓடிபி இஷ்யூ நமக்கு என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா சூன் வந்து சரி பண்ணிடுவாங்க. அது நமக்கிட்ட இருக்கக்கூடிய இஷ்யூ இல்லை, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சரி ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி சரி ஆகல அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா நீங்க வந்து லாக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான டேட் வந்து 12ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், சாய்ஸ் ஃபில் பண்ணாதவங்க சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க.